நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுதான் அந்த விளங்கிரும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ அம் வருணா. பாட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் வந்து சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை தான் நான் வந்து காட்ட போகிறேன். ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைகா, அமேசான், பர்பிள் அந்த மாதிரி ஸ்டோர்ஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் அமேசானில் என்னென்ன பிக் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து காட்டிடுறேன். நான் வாங்கின டைமில் வந்து அந்த இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து செம்ம சேலில் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்னோட பர்ச்சேஸ் வந்து லிப்ஸ்டிக்ஸ் தான். இது வந்து லாக்மி ஃபார் அவர் மேட் லிக்விட் லிப் கலர். நான் வந்து மேக்கப் அப்படின்னு, அதாவது லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஃபர்ஸ்ட் வாங்கின லிப்ஸ்டிக் வந்து இந்த பர்டிகுலர் லிப்ஸ்டிக் தான். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அது ஏன்னு தெரியல, லாங் லாஸ்டிங் கூட கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா கூட இது போயிடும் தான். பட் ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பா, ஒரு பிகினர் சூஸ் பண்ற லிப்ஸ்டிக் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும். நிறைய ஷேட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 30 ஷேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்னென்ன ஷேட் எல்லாம் வந்து பிக் பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோவ் எக்ஸ்டசி, ரெட் சங்கிரியா. இது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ரெட் ஷேட். மோவ் எக்ஸ்டசி வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நியூ ஷேட். அண்ட் அகெய்ன் நியூ ஷேட்ல வந்து மோவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிருந்தேன். அண்ட் ரெட் வைன், இது வந்து ஒரு நல்ல ஒரு வைன் ஷேட். என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ்ல இதுவும் ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இப்போ கரண்டாக தான் போட்டிருக்கேன், ஆனால் பாதி போயிடுச்சு, பட் ஓகே. இது என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஷேட். அண்ட் இன்னொன்று வந்து ப்ரௌன் எஸ்பிரெஸோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அமேசானில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அமேசான்லேருந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெபலின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான், மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஒரு பிகினராக இருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபவுண்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே நிறைய பேர் சூஸ் பண்ணுற ஒரு ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். இது வந்து என்னோட ஷேட் வந்து 330 டாஃபி, பட் இதை விட டார்க்கரான ஷேட்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. அதெல்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து இது என்னோட ஷேடு. இது வந்து நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் வந்து அகெயின் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்கு, என்னால் அதை வந்து டெய்லிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போனேன்னா, இந்த வீடியோஸ் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அவ்வளோதான், சொத்தை தான் நான் யூடியூப்க்கு எழுதி வைக்கணும். அதனால நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷனுக்காக நான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அமேசானில் இன்னொன்று என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள் க்ரீம். இது கான்டூ ஷியா பட்டர் ஃபார் நேச்சுரல் ஹேர் மாய்ஸ்சரைசிங் கேர்ள் ஆக்டிவேட்டர் க்ரீம். ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து ஹேர் வந்து கேர்லி ஹேர், அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். நான் வந்து இது வந்து அகெயின் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணலை. நான் வந்து வேற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால இது வந்து என்னோட ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து எனக்கு இது வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். விஷ் மீ லக். ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணாலும் மண்டை வந்து தேங்காயார் மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் மழை பெய்யும், இடி இடிக்கும், எங்க அம்மா பாத்திரத்தை போட்டு உருட்டுவாங்க, திடீர்னு கதவை தட்டுவாங்க, காலிங் பெல் அமுக்குவாங்க. மழை பெய்யுது பயங்கரமா, என்னால மறுபடியும் எல்லாம் முதல்ல இருந்து எடுக்க முடியாது. சோ இல்லையே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து வேற ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ட்ரெஸ்எம்மியோட ஃபிளாலெஸ் கர்ல்ஸ். அது வந்து நான் ஆர்டர் பண்ண, அந்த மோஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க வந்து இதை அனுப்பிட்டாங்க. இது வந்து ட்ரெஸ்எம்மியோட கெராட்டின் ஸ்மூத் வித் மருள ஆயில், அதோட ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே.
என் ஹேருக்கு நான் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணனா இருக்கிற முடியும் கொண்டு போயிடும். ஆல்மோஸ்ட் ஐ எம் பால்ட் இன் திஸ் ஏரியா. ஓகேவா, இதுக்கு மேலே நான் பண்ணனா அதுக்கு எதுக்கு இந்த ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்பேஸ்? ஸோ நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராடக்ட் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து திருப்பிலாம் வாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரீஃபண்ட் மட்டும் எனக்கு பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட்டும் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு அமேசான் வந்து ஃப்ரீயாக கிடைச்ச ஒரு ப்ராடக்ட். ப்ராபப்ளி என்னோட சிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் அமேசான்லேருந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஃபேவரட் பர்ச்சேஸ் ஆஃப் ஆல். இது வரைக்கும் நான் காட்டின எல்லா ப்ராடக்ட்டை விட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்ச்சேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்யூட்டான ஒரு ஃபேன். இது வந்து ஒரு ஃபேஸ் ஃபேன். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேக்கப் போடும்போது ஒரு ஒரு லேயர் நீங்கள் போடும் போது வந்து வெயிட் பண்ணணும், அது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும். இல்லைனா வந்து மேக்கப் வந்து கிக்கி கிக்கி ஆகிடும். நமக்கு அவ்வளோ பேஷன்ஸ்லாம் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. மேக்கப் போடுறதுக்கே தனி ஸ்ட்ரென்த் வேணும். இதில் நான் வெயிட் பண்ணி போட்டேன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி இவ்வளோ லேசியாக இருக்கே, நமக்கு தான் அவ்வளோ பேஷன்ஸ் இல்லையே, மேக்கப்பே போட வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி சும்மாவே வீட்டில் வச்சுருந்தா எங்கள் அம்மா அவ்வளோதான் என்னை சாவடிச்சிருவாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் அதுக்காக நான் இதில் வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். இது எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி நான் வந்து பிங்க் கலரில் வந்து கிரீன் கலரில் வந்து நான் ஆக்சுவலி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. மேபி எனக்கு தெரியல என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி நியானிஷாக இருந்துச்சு, பட் ஓகே க்யூட்டாக இருக்குது. நான் ரிட்டன்லாம் பண்ண போகிறது இல்லை. சி இப்படி ஹீரோயின் மாதிரி இருக்குன்னா நல்லா மூஞ்சியை பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. ஸோ எஸ் அந்த மாதிரி அந்த ஃபேன் தான் அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ அமேசானில் அவ்வளோ தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பர்பிள் அவங்க வெப்சைட்லேருந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஃபிட்மியோட மேட்லெஸ் போர்லெஸ் ப்ரைமர் தான் நான் வாங்கியிருந்தேன். பட் என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ்க்கு வந்து ப்ரைமர் அவ்வளோ யூஸ் பண்ண வேண்டாம், பட் ஸ்டில் எனக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் போஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து ப்ரைமர் வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் டுட்டோரியல் போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் யோசிச்சு வச்சிருக்கேன். அதுக்காக தான் நான் இது வந்து மெபிலின் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கும் நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்பிள்லேருந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அதுவும் வந்து மெபிலின் பிராண்டு தான். அவங்களோட இந்த காம்பேக்ட் பவுடர் வாங்கியிருந்தேன், ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் இந்த ஷேட் 330 டாஃபி. அகெயின் இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான மேட்ச்சு. Few moments later. So yes, இது அந்த ஷே. இது வந்து என்னோட எக்ஸாக்ட் மேட்ச். எனக்கு இந்த பர்டிகுலர் காம்பாக்ட் பவுடர் வந்து ரொம்ப பிடிக்கும். டெய்லி வியருக்கு வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் திஸ். ஒரு நல்ல ஒரு காம்பாக்ட் பவுடர், எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பர்பிள்ல இருந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத காட்டிட்டேன். இப்போ வந்து நைக்கால என்னென்ன வாங்கினேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நைக்காலேருந்து இந்த ரெண்டு பாக்ஸஸ் வந்து அழகா இருந்துச்சு. நிறைய பாக்ஸஸ் வந்துச்சு, பட் இந்த ரெண்டு பர்டிகுலர் பாக்ஸஸ் வந்து செம க்யூட்டா இருந்துச்சு. அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, மேக் ப்ராடக்ட்ஸை மட்டும் எக்ஸலண்டா வந்து பேக் பண்ணி அனுப்புறாங்க. ஏன்னு தெரியல, அதுல ஒரு சின்னதா நீங்க வாங்கினா கூட அப்படி அனுப்புறாங்க. மற்றபடி நீங்க 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு வேற பிராண்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி பேக்கிங் நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ள இப்போ காட்டினால அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்பு தெரியுதா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபவுண்டேஷன் பம்ப். இது ஆக்சுவலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கோட ஃபவுண்டேஷன் வந்து பம்ப் இல்லாமல் தான் வரும். நீங்கள் வந்து சப்போஸ் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நிறைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பம்ப் அவசியம் கிடையாது, பம்பில் இன்வெஸ்ட் பண்ண தேவை கிடையாது. பட் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரே ஒரு ஷேடை வச்சு தான் ஓட்டணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக பம்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் அதில் வந்து இப்படி கொட்டினா மொத்தமாக கொட்டிடுது. அதனால நான் இதில் வந்து பயந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் இதோட ப்ரைஸ் வந்து 950 ருபீஸ். இதுக்கு நான் வந்து புதுசாக வந்து ஒரு ஃபவுண்டேஷனே வாங்கிடுவேன்.
அந்த அளவுக்கு ப்ரைஸியா இருக்கு. எஸ் இதை தான் நான் பிக் பண்ணியிருந்தேன், பட் வேற வழி இல்லை, அது நிறைய கொட்டிட்டேன்னா மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஒன் டைம் பர்ச்சேஸ் ஆயிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகெயின் அதுவும் மேக் தான். பாத்தீங்களா, அழகா கியூட்டா லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேக்ல என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோம்பாக்ட் ஷேட். இது வந்து ஆக்சுவலி வந்து நான் ஸ்டோர்ஸ்ல போய் கேட்டப்ப வந்து இல்லை, அங்கே வந்து இல்லை. ஸோ அங்கேயே வந்து என்னோட ஷேடு வந்து சும்மா ஸ்வாட்ச் மட்டும் பார்த்துட்டு நான் வந்து வந்து வாங்கினேன். அங்கே வந்து எனக்கு NC44 வந்து கரெக்டாக இருந்துச்சு. காம்பாக்டிவ் மேலேயே வந்து ஸ்வாட்ச் பண்ணுறப்போ கரெக்டாக இருந்துச்சு, பட் ஆன்லைனில் வந்து NC44 அவைலபிளாக இல்லை அந்த டைமில். ஸோ அதனால நான் வந்து NC44.5 வாங்கினேன். இதுவும் வந்து எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. இது வந்து நான் க்ரூமிங் கிளாஸ் போனப்போ அவங்க கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி NC44 உங்களுக்கு சுட்டாச்சுன்னா NC44.5 கரெக்டாக ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் இந்த ஷேடு எடுத்திருந்தேன். ஸோ அடுத்தது வந்து மேக்ல என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு மினி லிப்ஸ்டிக், இதோட ஷேடு வந்து ரிபல். அகெயின் இது வந்து ஒரு நல்ல ஷேட், சூப்பரான ஷேட், ஒரு ப்ளம் ஷேடு இருக்கும் இதில். ரொம்ப ஃபேமஸான ஷேட், நான் யூஸ் பண்ணதில்லை, பட் சூப்பரான ஷேட், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இது வாங்கியிருந்தேன். அதனால தான் மினி சைஸில் வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணி ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா வந்து பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ எஸ், ஸோ ரெண்டு ப்ராடக்ட் நம்ம மேக்ல இருந்து வாங்கினோம் இல்லையா. ஸோ எனக்கு நைக்கால இருந்து ரெண்டு மினி வந்து கிஃப்டாக வந்திருக்கு. ஒன்று வந்து ப்ரெப் அண்ட் ப்ரைமர் வந்திருக்கு, இன்னொன்று வந்து அவங்களோட கிளென்ஸ் ஆஃப் ஆயில் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு இதனால தான் வந்து நைக்கா வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து மேக் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா நிறைய மினி, இந்த ஆஃபர் டைம்லலாம் இன்னும் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்ட் வாங்கினா இன்னொரு ப்ராடக்ட் ஃப்ரீ, அந்த மாதிரி வந்து நிறையா சேல் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து இது ரெண்டும் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த பர்ச்சேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப்ஸ்டிக். இது வந்து சுகர் பிராண்டோட, சுகர் பிராண்ட் எக்ஸ் வண்டர் உமனோட ரேஞ்ச்லேருந்து. இதோட ஷேடு வந்து ட்ரீம் எல்லா 01, தெரியுதா, 01 ட்ரீம் எல்லா. இதுவும் வந்து அகெயின் ஒரு ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் ஷேட்ஸ். இதோட ஸ்வாட்ச் நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம்ல இருந்த இந்த கிளென்சிங் பாம். இதுவும் அகெயின் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட், எனக்கு வந்து ரொம்ப கியூரியஸாக இருக்குது, இதை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் இது வந்து வாங்கியிருந்தேன். லெட்ஸ் சீ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து அகெயின் வந்து ப்ளம்ல இதுதான். இது வந்து ஒரு சோப் பாத் பார்னு வச்சுக்கோங்களேன், பாத் பார். ஸோ எனக்கு வந்து சோப்ஸ் எல்லாம், நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ண பிடிக்கும். நான் இது வரைக்கும் ஸ்டெடியாக இந்த பர்டிகுலர் பிராண்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. பொதுவாக மேக்கப்லேருந்து எல்லாமே நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் யூஸ் பண்ணி பழக்கம். ஸோ அதனால இது பேக்கேஜ் வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சா, அதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேனே. நீங்கள் நினைக்கலாம் மென்டல் கேஸு, பண்ணிட்டேன் என்னால் வந்து இது பண்ண முடியல. இது வந்து குட்டி பேக்கேஜில் தனியாக தான் வந்துச்சு. ஸோ யூஸ் பண்ண வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக. எனக்கு லெனேஜோட லிப் பாம்க்கு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிப் பாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம்மோடது. ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது லிப்ஸு, அண்ட் லிப்ஸ் வந்து கிராக்லாம் ஆகாமல் சூப்பராக இருக்குது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போட்டால் கூட. ஸோ அதனால் ஆனால் எனக்கு ஸ்மெல் மட்டும், எனக்கு பபிள் காம் ஸ்மெல் அவ்வளோ பிடிக்காது. ஸோ ஸ்மெல் மட்டும் எனக்கு பிடிக்கல, மற்றபடி சூப்பர் லிப்ஸ் லிப் பாம். ஸோ வண்டர்ஃபுல் ஷேட், கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வாங்கலாம். ஸோ நைக்கால நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸமியோட ஃப்ளாலெஸ் கேர்ள்ஸ் மோஸ். அகெயின் எனக்கு வந்து சுருட்ட முடியும் இல்லையா, ஸோ அதனால வந்து அது ஹோல்ட் பண்ணுறதுக்காக மோஸ். நீங்கள் நம்மங்க நார்மல் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதை விட இந்த கேர்லி ஹேர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதை விட என் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணது தான் அதிகம். பட் நோ யூஸ், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, மண்டை அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஆக்சுவலி நான் அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து மாறி வந்துருச்சு. ஸோ அதனால நான் நைக்காவில் வந்து நான் போட்டிருந்தேன் இது. ஸோ எஸ்,
நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஆக்சுவலி பில்கிரிமோட ஆர்கேன் ஆயில் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். ஆக்சுவலி கேர்லி கேர்ள் மெத்தட் ரூல் படி வந்து நீங்க சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு தான் வந்து ஹேர்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் இது வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வாங்கின எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு சல்ஃபேட் அது அந்த நுரையே இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதுவாது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ எஸ் இந்த ரெண்டு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்ஸியோட ஐ மாஸ்கா டோனிங் ஐ பேச்சஸ், அதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியல சரி விடுங்க லைட்டாக. எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அதிகம், இது யூஸ் பண்ணால் மட்டும் எதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டால் தெரியல ஆகுமான்னு. ஸோ ஒரு ஆகும் அப்படின்ற ஒரு அல்ப ஆசையில் வந்து இது ஆர்டர் பண்ணிட்டேன். இதுவும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்குது. இது வந்து இதோட எம்ஆர்பி வந்து 2550, பட் வந்து உள்ளே வந்து ப்ராடக்ட் நிறையா இருக்குது. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போடலாம், போட்டுக்கலாம், அப்ளை பண்ணி ஏதோ கொஞ்சமாவது கலரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலை பண்ணிட்டேன். ப்ராபப்ளி இந்த வீடியோ வந்து எங்கள் அப்பாவோ எங்கள் மாமாவோ எங்கள் அம்மாவோ பார்த்தா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த அடுத்த நாள் என்னை வந்து படுக்க போட்டு மிதிச்சாலும் மிதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டேன். உனக்கு வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம், அதில் நீ வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் வாங்குற, பட் இருந்தாலும் அதை விட இன்னுமே காண்டாகிற மாதிரி செயல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மிதிப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டில் வந்து இந்த ஐப்ரோ பேலட் வந்து நான் போட்டிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி பேக்கோட ஐப்ரோ பொமேடு. இது வந்து நான் எப்பவுமே கார்ட் வந்து ஒரு 2-3 days வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷிப்பிங்க்கு வந்து போடுவேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் போடலை அப்படின்னு நினச்சி மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து நான் இதே ப்ராடக்டை திருப்பி ஆட் டு பேக் போட்டிருக்கேன். அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் சேம் ப்ராடக்டே வந்திருக்கு. எனக்கு அது ஆக்சுவலி தெரியவே இல்லை. ஆக்சுவலி காசு போனது எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் வேற ஏதாவது வந்து வந்திருந்தா கூட ஏதோ ஃபவுண்டேஷனு இல்லை காம்பேக்ட் பவுடரு அந்த மாதிரி ஏதாவது வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஐப்ரோ போமேடு வந்திருக்கு. இதெல்லாம் நான் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கின நைக்கா ஐப்ரோ பேலட்டே வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஐயோ இந்த வீடியோ வேற பார்ப்பாங்களே. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிருவாப்பா. கணக்கெல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உங்களுக்கு சம்பளமே கிடையாது. சரி பரவாயில்ல, அந்த பேலட்டே வந்து நான் இப்படியே தான் இருக்குது. நீங்கள் நான் 2 வருஷம் கழித்து நான் ஒரு பேலட்டு காட்டினாலுமே இந்த பேலட்டும் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் தெரில. நான் ப்ராபப்ளி என்னோடய சிஸ்டருக்கு நான் கொடுத்துருவேன். அப்படி தான் கொடுத்தாங்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இதுதான் அது. கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. அதை விட இந்த வீடியோ பார்த்தப்பறம் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்குது. ஸோ எஸ் அண்ட் நான் வந்து காட்ட மறந்துட்டேன், எனக்கு அந்த பிக்ஸியோட இது கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எனக்கு இந்த க்ளோ டானிக், இது வந்து அவங்களோட கிளைகாலிக் டோனர் அது வந்து எனக்கு அதோட மினி வெர்ஷன் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. நான் அந்த ஐ கிரீம் அந்த ஐ பேச்சஸ் வாங்கினதுக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் இப்போ தான். அண்ட் இந்த டோனர் பற்றி சொல்லணும்னா ஃபேபுலஸ் ப்ராடக்ட். இன்னொன்னா நான் கண்டிப்பாக வந்து அதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கியிருந்தேன் நைக்காலந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாஷஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து லேஷ் டாக் ஓடிடி ட்ராமா ஐலாஷஸ். ஐலாஷஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஐலாஷஸ் கூட எப்போவுமே வர கம் வந்து ஒட்டாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து இந்த மிஸ்க்ளேஸோட அந்த ஐலாஷஸ் கம்மில் வாங்கியிருந்தேன். இது வந்து கிளியர் ஒயிட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாகோலேருந்து இந்த மாஸ்க் வந்து நான் எடுத்திருந்தேன். இது வந்து 2% சாலிசிலிக் ஆசிட் கிளே ஃபேஸ் மாஸ்க். இது வந்து எதுக்கு எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த தட் டைம் ஆஃப் மந்த் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ மட்டும் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பிம்பிள் அப்படின்னு வரும். வரது வந்து ஒரு 3 days போயிடும், கண்டிப்பாக போயிடும். பட் அதோட அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 3 months ஆகும். அது போகிறதுக்குள்ளே அடுத்த ரெண்டு ஸ்பாட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா வந்து
இந்த மாதிரிலாம் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் சாலிசிலிக் ஆசிட் வந்து என்னோட ஸ்கின்ன வந்து ரொம்ப ட்ரை ஆகுது. சீரம் டைப்ல நான் யூஸ் பண்ணனா ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ அதனால வந்து இது வந்து 2% சாலிசிலிக் கிளே மாஸ்க் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து இதை பிக் பண்ணியிருந்தேன். ட்வைஸ் அ வீக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு லிப்ஸ்டிக் தான், அது வந்து ஃபேசஸ் கெனடா அல்டிமேட் ப்ரோ. இந்த ஷேட் வந்து மல்பெரி மேஜிக் 70. என்கிட்ட வந்து ஃபேசஸ் கெனடா லிப்ஸ்டிக்ஸ் வந்து இல்லவே இல்லை, நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ அதுக்காக நான் வந்து இது ஒன்னே ஒன்று வந்து போட்டு பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் மிக்சிங் பிளெண்டிங் பேலட் வித் ஸ்பெத்யூலா, இதுதான் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை, இனிமேல் தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் இது வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுறோம்ல க்ரீமு, அது வந்து நாளாக எப்படி என்ன மாதிரி பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே பிம்பிளை சொரிஞ்சிட்டு அப்படியே மாய்ஸ்சரைசரில் கைவிட்டு அப்படியே இங்கே அப்ளை பண்ணி இங்கெல்லாம் பிம்பிளை வர வச்சிருவேன். ஸோ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் வச்சு வந்து நீங்கள் எடுத்து மூஞ்சில் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க. பட் நான் நெயில் வறுக்கிறதே வந்து என் பர்த்டேக்கு முன்னாடி மட்டும்தான் வளர்ப்பேன். எனக்கு ஒரு சீரியஸ் நெயில் பைட்டிங் ஹேபிட் இருக்குது, வேற யாருக்காவது அதோட சொல்யூஷன் தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெயில் பைட்டிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் பார்த்தீங்களா இந்த கையில் எதுவுமே இருக்காது, கடிச்சு கடிச்சு எப்படி இருக்கு பாருங்கள். இதை மட்டும் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுருக்கேன், அதுவும் கோணையாக ஒரு பக்கமாக வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரி நெயிலும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இது வாங்கியிருந்தேன். ஸோ வாங்குறது வாங்குறோம், ஸ்பெட்டிலா மட்டும் வாங்காம இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நமக்கு இன் ஃபியூச்சர் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னா யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி நான் இது வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் பிளம்ல இருந்து இந்த அவங்களோட பாடி லவ்விங் ரேஞ்சில் இருந்து இந்த டீஆர்டரைசிங் பிட் கிரீம் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து அகெயின் வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, அந்த ஃப்ரேக்னன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் பேட்ச் ஸ்பாட் பேச்சஸ் வந்து வாங்கியிருந்தேன். நான் அதான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து அடிக்கடி அந்த அட் டைம் ஆஃப் மந்த் வந்து எனக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு பிம்பிள் வந்து பெருசாக வந்து வெடிச்சிரும். நான் வந்து அதை அகெயின் இப்படி சொரிஞ்சிட்டு அப்புறம் இங்கே இங்கேன்னு இப்படி வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த மாதிரி பேட்ச் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். இது வந்து டீ ட்ரீ அண்ட் சாலிசிலிக் ஆசிட் ஃப்ரம் த பிராண்ட் நைக்கா, நைக்காலேருந்து வாங்கியிருந்தேன். பிக்சரில் பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு, பட் இதில் குட்டியாக இருக்குது, ஆனால் பிம்பிள் பேட்ச் அவ்வளோதான் வரும் இல்லையா. ஸோ எஸ் அந்த இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஏ கேர்ளோட ப்ரோ கன்சீலர், என்னோட ஃபேவரட் கன்சீலர் இது. எனக்கு நான் வேற நிறைய பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் என்னோட எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கன்சீலர்னா வந்து எனக்கு எல்ஏகளோட அந்த ப்ரோ கன்சீலர் தான். இதோட ஷேடு வந்து ஆல்மண்ட், என்கிட்ட ஆல்ரெடி ஃபான் இருக்கு, அது வந்து எனக்கு கரெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ கொஞ்சம் இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறது கொஞ்சம் டார்க்கரான ஷேடு வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஆல்மண்ட் ஷேட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெபிலினோட இந்த ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்திருந்தேன். அகெயின் இது வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுனால இது எடுத்துருக்கேன். இது இதோட ஷேட் வந்து என்னை விட ரொம்பவே லைட்டரான ஷேட், கேரமில் நினைக்கிறேன், கேரமில். ஸோ இது வந்து ஹைலைட்டிங்க்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் இது வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலருந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு அஃபோர்டபுள் எட் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்விஸ் பியூட்டின்னு சொல்லுவேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து இந்த லூஸ் ஃபாயில் ஃப்ரெக்மெண்ட்ஸ் மூணு ஷேடில் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து இந்த பிரான்ஸ் மாதிரி ஒரு பிரான்ஸ் ஷேடில் இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் இருக்குது, இன்னொன்று வந்து சில்வர் ஷேட். ஓகே சில்வர் ஷேட். இதோட ஷேட் நேம்ஸ்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். சூப்பர், கண்ணு மூடிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம், செம்ம அதோட கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருந்துச்சு. தெரியுதா ரொம்ப வந்து பிக்மெண்டடாவே இருந்தது, தெரியுதா உங்களுக்கு, தெரியுதா செம்ம பிக்மெண்டடா இருக்கு. நான் லைட்டா தான் மூடி அந்த கேப்ல இருக்கிறதான் வந்து நான் யூஸ் பண்ணேன், அதுவே வந்து செம்ம பிக்மெண்டடா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் வந்து இது வருது, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். நான் பிரைசஸ் எல்லாமே வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாஷா அதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ
சப்பியா இருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொஞ்சம் பேசலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்பா ஆசையில் இதை நான் வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் மசாஜ் பண்ணா அப்படின்னு வந்து சொன்னாங்க, ஸோ அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். ஓ, ஓப்பன் பண்ண நான் இப்படி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ எஸ், இதுதான் அது. இது வந்து கெஃபைன், எம் கெஃபைன் பிராண்ட்ல இருந்து நான் வாங்கியிருந்தேன். வந்து பண்றது அந்த டபுள் சின்லாம் வந்து இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் வந்து இந்த இது வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து எனக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க எம் கெஃபைன்ல இருந்து. ஸோ ரெண்டு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சும்மா வாங்கினதே சும்மா தான் இருக்கு, அப்படி இல்லை, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பெருசு பெருசா வாங்கினதே வந்து இப்போ வரைக்கும் சும்மா தான் இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, பட் ஓகே, நம்ம டிராவலிங்லாம் பண்ணா இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து அவங்களோட காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப். இது வந்து காஃபி ஃபேஸ் வாஷ், குட்டியா கியூட்டா இருக்கு. ஸோ எஸ், அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கினதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு ஃப்ரீனே எனக்கு தெரியல. ரெசிலியன் பம்பம் க்ரீம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல வாங்கினேன், லைக் ஃபேஸ் ரேசர், அப்புறம் அந்த இது கையில இது பண்ற அந்த ரேசர்லாம் வாங்கினேன். அதெல்லாம் நான் காட்டேன்னா அதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஐ நோ கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் நான் வந்து சொல்லியிருக்கேன் இனிமேல் வந்து வாங்க மாட்டேன், இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் பர்ச்சேஸ், இதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு இதெல்லாம் காலியான அப்புறம் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நானும் வந்து இனிமேல் வந்து இது மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இனிமேல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி நான் உங்கள் எல்லாருக்கும் அதோட ரிவ்யூஸை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஆல் வீடியோஸ்லாம் பிடிக்கும், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் டேப் பண்ணிவிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஐடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதில் லிப்ஸ்டிக்ஸ் வாட்சஸ் வீடியோஸ் அதெல்லாம் நான் வந்து போடுவேன். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஆன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வருணா. பை.